வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்று அழைத்திடுங்கள். 7027021. விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சி. இந்த நாளுக்கான ராசி பலன், பஞ்சக குறிப்புகள், இறை தரிசனம் மற்றும் விசேஷ தகவல்களை இப்போது நாம் காண இருக்கிறோம். முதலாவது இந்த நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகளை பார்ப்போம். இந்த நாள் 14/6/2021 வைகாசி மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய திதி 8:37 வரை சதுர்த்தி, அதன் பிறகு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் 7:05 வரை பூசம், அதன் பிறகு ஆயில்யம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் 7:05 வரை மூல நட்சத்திரத்திற்கானது, அதன் பிறகு பூராட நட்சத்திரத்திற்கு. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான், காரணம் இன்று சதுர்த்தி விரதம். கமலேசன் வணக்கம். இந்த நாளுக்கான விசேஷ தகவல் என்ன வச்சுருக்கீங்க வாசகர்களுக்காக? இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இந்த பெருந்தொற்று காலத்தில் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம் இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மூச்சு பயிற்சி அப்படின்றதுக்கும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கு. சரி, மூச்சு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, காற்று உள் நுழைவதும் நுரையீரலில் தங்கி இருப்பதும் பிறகு வெளிவருவதும், இதுதான் வந்து ஒரு முறையான மூச்சு பயிற்சி. மூணு கட்டமாக சொல்லப்படுது. இந்த மூச்சு பயிற்சின்றதே பார்த்திங்கன்னா ஒரு சொல்லப்படாத ரகசியம். அதாவது இந்த மூச்சு வந்து அஜபான்னு சொல்லுவாங்க, அதாவது ஜபிக்கப்படாத மந்திரம். ஓ, நம்ம ஏதாவது ஒரு அக்ஷரத்தை எடுத்து அதை வந்து முறையாக பெரியவங்கிட்ட கேட்டு அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான் மந்திரம்னு சொல்லப்படுது. சரி, வேத மந்திரம் அந்த மாதிரின்னு சொல்கிறது என்னென்னா, குறிப்பிட்ட ஒரு அக்ஷரத்தை எடுத்து ஓம்னோ ஹிரீம்னோ க்ளீம்னோ இந்த மாதிரி சொல்லும்போது இது வந்து அக்ஷரத்தால் சொல்லப்படக்கூடிய மந்திரம். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் நிச்சயமாக ஒரு பலன் உண்டு, பலனை எதிர்பார்த்து சொல்லக்கூடிய மந்திரம். அதனால் இது சொல்லும் ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து என்னென்னா ஜபிக்கப்படாத மந்திரம், எந்த பலனும் இல்லாமல். ஆனால் இந்த மூச்சு விடுதலே ஒரு ஜபம் தான். இது சொல்லப்படாத ஜபம் அப்படின்றதுனால இது அஜபா அப்படின்னு சொன்னது. திருவாரூர் பெருமான் ஆடக்கூடிய நடனம் அஜபான் நடனம். அஜபான் நடனம்னா என்னன்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல் தான் அது அப்படின்ட்டு. அதை புராணமாக என்ன சொன்னாங்கன்னா திருமால் வந்து அந்த தியாகராஜ மூர்த்தத்தை பண்ணுறாரு, சிவபெருமான தன் இதய கவனத்திலேயே தாங்கிக்கிறாரு, திருமாலின் மூச்சு காற்று கேட்டவாறு சிவபெருமான் நடனம் ஆடுகிறார். இது அஜபான் நடனம்னு புராண குறிப்பாக சொல்லி வச்சாங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது திருமாலின் மூச்சு காற்று ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யும் போது இந்த திருமால் வணங்கி இருந்ததுதான் இந்திரன் கிட்ட கொடுத்தாரு, இந்திரன் வந்து முசுகந்தன் கொடுத்தாருன்னு நம்ம புராணங்களை படிக்கிறோம். ஆக அங்கு வீற்றிருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் இன்னமும் திருமாலின் மூச்சு கேற்றவாறு ஆடுகிறார். அதனாலே அவர் அமர்ந்தாடும் பெருமான்னு சொல்லுவாங்க. முகத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நடராஜர் வந்து அண்டம் அதிர ஓங்கி உயர்ந்து ஆடக்கூடிய வடிவம் என்ன, இங்கே திருவாரூரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அமர்ந்து ஆடக்கூடிய பெருமான் அஜபான் நடனம் ஆடுகிறார் அப்படின்னு. அஜபான்னா மூச்சு காற்று தான், மூச்சு காற்று கேட்ட மாதிரி ஆடுறாரு அப்படின்ட்டு. அப்போ என்ன, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று கூட ஒரு மந்திரம் போல தான். இது மெல்லியதாக என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே போகும்போதும் வெளியில் வரும்போதும் ஹம் சம் அப்படின்ற வார்த்தையோடு மூச்சு காற்று உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதுமாக இருக்குது. இந்த ஹம் சம்ன்றதும் சொல்லப்படாத ஜபிக்கப்படாத ஒரு மந்திரம் தான். இதுதான் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஆன்மா இறுதியாக கடைசி வரை இடையறாது நடக்கக்கூடிய செயல் எது, மூச்சு விடுறது தான். இந்த இது இந்த மூச்சு பயிற்சி தான் வந்து என்னென்னா ஒரு மனிதனை இறைநிலையை கூட கொண்டு வர முடியும். அதனால தான் மூச்சுன்றதை கால் அப்படின்னு 100 வார்த்தையில் சொல்லுவாங்க. விளையாட்டாக சொல்லுவாங்க, அனுமன் வந்து சீதையை கடல் தாண்டி போய் பார்க்குறாரு. போய் பார்க்கும்போது சீதை கேட்குறாங்க, நீ எப்படி கடல் தாண்டி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கடல் தாண்டி எப்படி வந்த அப்படின்னு சீதா பிராட்டி அனுமனை கேட்குறாங்க. அப்போ இந்த கடல் தாண்டி வந்தது என் கால்களினால் அப்படின்னு சொல்கிறதா ஒரு குறிப்பு இருக்குது. அப்போ இங்கே வந்து கடலை தாண்டி எப்படி ஒரு காலால் நடந்தால் வந்தார் அப்படின் போது அந்த இடத்துல அவர் கால்னு குறிப்பிடுறது காற்று. ஓகே, காற்று. ஏன்னா அவர் அனுமன்
அந்த தேகம் வந்து மூச்சை அடக்கினால் நிச்சயமா உங்க பறக்கும் தன்மையை கூட அடைய முடியும் அப்படின்றதுதான் தத்துவம். சித்தர்கள்லாம் அந்த வழிதான் வந்து நினைச்ச இடத்துல அவங்க தோணுனது அந்த மாதிரி எல்லாம்ட்டு. ஆக இங்க மூச்சு என்பது கால் அப்படின்னு, அதனாலதான் ரொம்ப தெளிவாக சொல்லும் போது தியாகராஜ பெருமானம் சொன்னாங்கன்னா காலை பிடிச்சா காரியம் நடக்கும் அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. காலைப்பிடி காரியம் நடக்கும் அப்படின்றது என்ன காரணம்னா, கால்ன்றது இங்கே யாருடைய கால்லாம் கிடையவே கிடையாது, கால்ன்றது மூச்சு. மூச்சு பயிற்சி ஒரு முறையாக செய்தால் எந்த காரியத்தையும் அவனால் ஜெயமாக செய்ய முடியும். இதுதான் இந்த பழமொழிகளுக்கான அர்த்தம் என்று. அதனால வந்து நம்ம மூச்சுன்றது ஒரு வலிமையான மந்திரம் தான். இதை சரியாக அடக்கும் போது, சரியாக நடத்தும் போது என்னாகுன்னா, மூச்சின் வழியே நம்ம உடல் ஆரோக்கியம் அடையும். உடல் ஆரோக்கியமானால் நம் ஆன்ம பலமும் அதிகம் பெருகும். போது நம்ம சொன்னக்கூடிய இந்த அட்டமா சித்திகளையும் கூட ஒருவன் தன்னுடைய மூச்சு பயிற்சினாலேயே கூட அடைய முடியும். இதெல்லாம் தான் அடையாளமா திருவாரூர் பெருமான தியாகராஜ பெருமான சொன்னது என்னன்னா, அஜபான்றது என்னன்னா அவர் அந்த மூச்சு பயிற்சியை அவரே அங்க செய்து காட்டுறார். அதனால தியாகராஜ பெருமானுக்கும் மூச்சு பயிற்சிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்றதுனால சொல்லப்பட்டார். சூப்பர் சூப்பர். இந்த அற்புதமான தகவலோடு இந்த நாளுக்கான இறை தரிசனத்தை இப்போது நாம் காண்போம். பதினாலு ஆறு 2021 இந்த நாளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். மேஷ ராசிக்கு பொறுத்தளவில் இந்த நாள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க அன்போடு நடந்துப்பாங்க. ரிஷபராசியை பொறுத்தளவில் செயல்களில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படும், தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். ஆனாலும் கூட எல்லாமே ரொம்ப அனுகூலமாகவே முடியும். நண்பர்கள்ட்ட கேட்டிருந்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். மிதுன ராசியை பொறுத்தளவில் ரொம்பவே உற்சாகமான நாளாக இந்த நாள் காணப்படும். உங்களுடைய பொறுப்புகள் எல்லாத்தையுமே நீங்க வேக வேகமாகவே முடிச்சு கொடுத்துருவீங்க. குடும்பத்திலையும் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. கடகராசியை பொறுத்தளவில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தேவையற்ற குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். தாய்வழி உறவுகளால் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், சகோதர உறவுகளால் உங்களுக்கு என்ன இருக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். விட்டு கொடுத்து போவதன் மூலம், நிதானமாக செயல்படுவதன் மூலம் எல்லாற்றையுமே நீங்க வந்து சாதகமாக மாற்றிக்க முடியும். சிம்மராசியை பொறுத்தளவில் ரொம்பவே அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாகும். உங்களுக்கு இது ரொம்பவே சாதகமான ஒரு காலகட்டம் நடக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். கன்னிராசியை பொறுத்தளவில் பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்து வராதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த பணம் இன்னைக்கு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் இருக்கும். துலாராசியை பொறுத்தளவில் மனதில் ஒரு துணிச்சல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பல முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க, எல்லாமே சாதகமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றிகர பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. விருச்சிகராசியை பொறுத்தளவில் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்னு சொல்லலாம். நேற்று வரைக்கும் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்திருக்கும், அது எல்லாமே இன்னைக்கு நீங்கிடும். வந்து பிற்பகலுக்கு மேலே ரொம்பவே நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்தளவில் இன்றைக்கு முக்கிய புதிய முயற்சிகள் எதுலேயும் இறங்காதீங்க. இறை வழிபாட்டில் ஈடுபடுங்க. வழக்கமான பணிகளை செய்துட்டு வாங்க. இறையருளால் அனைத்துமே நல்லதாக நடைபெறும். மகர ராசியை பொறுத்தளவில் குடும்பத்தினர் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே ஒத்தாசையாக இருப்பாங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். செலவுகளில் மட்டும் கவனம் வைங்க, அதிகப்படியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல விஷயங்களை நீங்கள் தான் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. எதிர்வாதங்கள் செய்துட்டே இருக்காதீங்க. இன்றைக்கு நாள் முழுவதுமே நீங்கள் அமைதியாக இறை வழிபாட்டில் ஈடுபடுங்க. எல்லாமே நல்லபடியாக மாறும். மீனராசியை பொறுத்தளவில் குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலான முயற்சிகள் செய்ய வேண்டியது இருக்கும். சிலர் வந்து தேவையற்ற அலைச்சலை கூட சந்திக்க வேண்டியது இருக்கலாம். அதனால்
அதனால் அவசரப்பட்டு முடிவு எடுக்காம நிதானமாக செய்யுங்க, எல்லாமே நல்லபடியாக முடியும். இந்த நாள் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல நாளாக அமைய நாம் இறைவனை வணங்கி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். மற்றும் ஒரு அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி, ஹரிகாமராஜ். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்றைய அழைத்திடுங்கள். 7720271. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.